إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இனர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய இந்த வகுப்பில் முதலாவதாக நாம் பார்க்க போகின்ற நமது பாடத்தில் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்த்து வருகிறோம். சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இன்று நாம் பார்க்க போகின்ற பகுதி ஹிஜ்ரி மூன்றாவது வருடம். ஹிஜ்ரி மூன்றாவது வருடத்தின் நிகழ்வுகள், ஹிஜ்ரி மூன்றாவது வருடத்தின் நிகழ்வுகளாக நாம் இதில் 13 நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். 13 நிகழ்வுகள். இந்த 13 நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக, ஹிஜ்ரி மூன்றாவது வருடத்தின் 13 நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக இந்த வருடத்தில் மஹர்ரம் மாதம், அந்த முதல் மாதம் மஹர்ரம் மாதத்தில் ஒரு நடந்த ஒரு போராக கஸ்வத்து நஜித், கஸ்வத்து நஜித் என்ற அந்த போர், ஒரு தண்ணீர், ஒரு தண்ணீர் சோனைக்கு பக்கத்தில், தண்ணீருக்கு அருகில் என்று இதில் வருகிறது. இந்த இடத்துக்கு வந்து தூ அமர், தூ அமர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. தூ அமர் என்ற பெயரும் இதற்கு இருக்கிறது. இதை பற்றி நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த இது வந்து அந்த நஜித் பகுதி, இந்த ஹஸ்ரத்து இந்த தி அமர் என்பது பினாஹியத் நஜித், அந்த நஜித் பகுதியில் நடந்த ஒன்றாக இருக்கிறது. இப்போ இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தி எட்டுகிறது என்றால், அதாவது இந்த பனு ஸலபா என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தினர், இவர்கள் அதே போன்று இன்னும் அவர்களோடு இன்னும் சிலர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதரோடு உள்ளவர்களை தாக்குவதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் ஒரு திட்டம் தீர்த்து அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு எட்டியவுடன், அப்படியான ஒரு செய்தி கிடைத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு 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 450 பேரோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், புறப்பட்டார்கள். அதில் குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அப்போது மதீனாவுக்கு பொறுப்பாக உஸ்மானி இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்துவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள் என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இப்படி ரசூலுல்லாஹி வருகிறார்கள் என்பதை அறிந்தவுடன் அவர்கள் விரண்டோடி விட்டார்கள். எனவே இந்த இந்த போர் என்பது என்ன செய்யவில்லை, இது நடைபெறவில்லை. இந்த போர் என்பது என்ன செய்யவில்லை, நடைபெறவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அதில் ரசூலுல்லாஹி அவர்கள் சுமார் அந்த அங்கு ஒரு 15 நாட்கள் தங்கியிருந்தார்கள். இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள்,
ஒரு மாத காலம் அங்கு தங்கியிருந்தார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே இது இந்த நிகழ்வு இதில் நாம் முதலாவதாக இதில் பார்க்கிறோம். இரண்டாவது நிகழ்வாக ஹிஜ்ரி மூன்றாவது வருடத்தின் இரண்டாவது நிகழ்வாக, அதாவது ரபியுல் அவ்வல் மாதம், இந்த வருடத்தின் ரபியுல் அவ்வல் மாதம், காப் இப்னு அல் அஷ்ரஃப் என்று சொல்லப்படக்கூடியவன் இவன் கொல்லப்படுகிறான். இவன் ஒரு யூதன். இவன் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை கேட்பு இவன் என்ன செய்யப்படுகிறான், இவன் கொல்லப்படுகிறான் என்ற இந்த செய்தி. இவன் கொல்லப்படக்கூடிய நிகழ்வை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இவன் யார்? இவன் வந்து இவன் தை என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவனாக இவன் இருக்கிறான். இவனது தாய் வந்து ஒரு யூத பெண்மணி, அந்த பனு நவீர் என்று சொல்லக்கூடிய அந்த யூத கோத்திரத்தை சேர்ந்தவளாக அவள் இருக்கிறாள். இந்த காபிபுன் அஷ்ரஃப் என்பவன் ஒரு கவிஞன். அவன் என்ன செய்தான் என்றால், அந்த கவிதைகள் மூலம் அல்லாஹுடைய தூதரையும் நபி தோழர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை தூற்றக்கூடியவனாக இருந்தான். அந்த கவிதைகள் மூலம் அவ்வாறு இழிவுபடுத்தக்கூடியவனாக இவன் இருந்தான். இப்ப பத்ருடைய போர் நடந்து முடிந்த பிறகு அவன் எப்படி சொன்னான் என்றால், இந்த பூமிக்கு மேல் வாழ்வதை விட பூமிக்கு கீழ் வாழ்வது மேலென்று முஸ்லிம்கள் வெற்றி கொண்டவுடன் இப்படி அவன் கூறினான். அதன் பிறகு அவன் என்ன செய்தான், அவன் மக்காவுக்கு புறப்பட்டு சென்றான். குறைஷிகள் கொல்லப்பட்ட குறைஷிகளுக்காக கண்ணீர் வடித்து கடித்தவனாக இவன் மக்காவுக்கு புறப்பட்டு சென்று அவர்களை கவிதைகளின் மூலம் உசுப்பேத்தினான். மறுபடியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போருக்காக மதீனாவுக்கு வர வேண்டும் என்று அவர்களை அவனது கவிதைகள் மூலம் அவர்களை தூண்டக்கூடியவனாக அவன் இருந்தான். அப்ப எனவே இப்படியாக இருந்த இவனுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த காப் இப்னு அஷ்ரஃபை கொள்வது யார்? இவன் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் இவன் துன்புறுத்தி விட்டான். அப்போதுதான் முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் முன் வருகிறார். அவர் வந்து சொல்றார், அல்லாஹுடைய தூதரே, நான் வந்து அவனை கொள்கிறேன், அவனை கொள்வதற்கு நீங்க விரும்புறீங்களா? அப்புறம் சொல்லுவாங்க, ஆம் என்று சொல்கிறார். அப்ப எனக்கு நீங்கள் ஒரு அனுமதி தர வேண்டும், உங்களை பற்றி சில வார்த்தைகள், உதாரணமாக உங்களை பற்றி ஒரு எதிரான சில வார்த்தைகள் அவனிடத்திலே சொல்லி அப்படி சொல்வதற்கு நீங்க எனக்கு அனுமதி தர வேண்டும். அப்புறம் சொல்லுவாங்க, அப்படியான சில வார்த்தைகளை சொல்வதற்கும் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இந்த காபி புன் அஷ்ரஃபிடம் வந்து என்ன செய்தார்கள், அவர்கள் வந்து எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நாம் இவருக்கு வந்து சதகாக்கள், நாங்கள் வந்து இவருக்கு வந்து இப்போ ரசூலுல்லாஹி பற்றி குறை கூறுவதற்கு அனுமதி ரசூலுல்லாஹிடம் பெற்று விட்டு வந்து தான் என்ன செய்கிறார், இப்படி காபி புன் அஷ்ரஃபிடம் இவர் வந்து சொல்கிறார், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் இந்த மக்களுக்கு தருவதாக என்ன செய்தார், தர்மம் கேட்டார், எங்களுக்கு கடும் சிரமம் தந்து விட்டார் என்று அப்படி குறை கூறி ஒரு சலித்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்கள் கூறிவிட்டு, உன்னிடத்தில் நான் கடன் கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்றும் கூறினார். அப்போ காபி புன் அஷ்ரஃப் என்பவன் அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னும் அதிகமாக நீங்கள் அவரிடம் சலிப்படைவீர்கள் என்று கூறினார். அதற்கு முஹம்மது பின் மஸ்லம் அவர்கள், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவரை பின்பற்றி விட்டோம், அவரின் விவகாரம் எதில் முடிகிறது என்று நாம் பார்க்காமல் அவரை விட்டு விலகி விட நாங்கள் விரும்பவில்லை, எனவேதான் அவருடன் நாங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சலிப்பாக பேசுவது போல் கூறிவிட்டு, நீ எங்களுக்கு ஒரு வசக் அல்லது இரண்டு வசக் பேரிச்ச அந்த பேரித்த பழங்களை கடனாக தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறி இந்த ஒரு நீண்ட வரலாறு இது. இது புகாரியில் நீங்க பார்க்கலாம். இந்த செய்தி புகாரியில் 4037 செய்தியாக இது இடம்பெறுகிறது. அப்ப இப்படியாக என்ன ரசூலுல்லாஹி மீது இப்படி குறை கூறுவது போன்றுதான் நெருங்கினார்கள். நெருங்கி அவன் வந்து என்ன செய்தான், வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு வந்த நேரத்தில் மஸ்லமா அவர் என்ன செய்யறார், அந்த நபித்தோழர் எதற்கு அனுமதி கேட்கிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த காபி புன் அஷ்ரஃபுடைய தலையை நுகர்வதற்கு அனுமதி கேட்டபோது அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதற்கு அனுமதி வழங்கினான். முஹம்மது பின் மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபி தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அவர்கள் தனது தோழர்களோடு திட்டத்தை வகுத்திருந்தார்கள்.
அப்ப எனவே அவ்வாறு நுகர்வது போல முகன் ஒரு ஒரு தடவை இரண்டு தடவை நுகரும் போது அவனை பிடித்து அவனது களத்தை வெட்டி விட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த நிகழ்வு என்பது, இப்படி இந்த இவன் இந்த மோசமான யூதன் காபி பின் அஷ்ரஃப் என்பவன் கொல்லப்பட்டதும் இந்த ஹிஜ்ரி 3வது வருடத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடந்த ஒரு 3வது நிகழ்வாக, இதே ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 3வது வருடம் நடந்த ஒரு நிகழ்வாக, அதாவது உஸ்மானி பின் அஃபான் ரலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுடைய தூதரின் இன்னொரு மகளை திருமணம் முடித்தார்கள். அவங்க யாரு? உம்மு குல்சும். உம்மு குல்சும் என்று சொல்லக்கூடிய மகளை அவர்கள் மனம் முடித்தார்கள். நாங்கள் பார்த்தோம், ஹிஜ்ரி 2வது வருடம் நடந்த ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்தோம், அல்லாஹுடைய தூதர் பத்ரிலிருந்து திரும்பும் போது ரசூலுல்லாஹுடைய அருமை மகளாருடைய அந்த மையத் செய்தியை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹுடைய தூதருடைய அந்த மகள் ருக்கையா ரலியல்லாஹுடைய மௌத் செய்தி, அவங்க மரணிக்கிறாங்க. எனவே அவங்க யாருடைய மனைவி என்றால் உஸ்மானி பின் அஃபானுடைய மனைவி தான். ரசூலுல்லாஹ் ஒரு மகளார் மரணித்தார்கள். மரணித்த பிறகு என்ன செய்யப்பட்டாங்க? ரசூலுல்லாஹ் தனது அடுத்த மகளையும் இவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதனால் அவர்கள் அந்த தின் நூரின் இரண்டு பிரகாசமுடையவர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் உஸ்மானி பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சிறப்பின் மூலமாகத்தான். அப்ப எனவே இந்த நிகழ்வும் ஹிஜ்ரி 3வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதே போன்று இதே வருடம், இதே ஹிஜ்ரி 3வது வருடம் நடந்த நிகழ்வுகளில் 4வது நிகழ்வு என்ன? ரபியுல் ஆஹிர் மாதம். ரபியுல் ஆஹிர் மாதத்தில் ஒரு போர் நடக்கிறது, அதாவது கஸ்வத்துல் ஃபுரூ என்று சொல்லக்கூடிய ஒரு போர், அந்த புஹரான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு போராக அந்த போர் இருக்கிறது. அதை நாம் பார்ப்போமாக இருந்தால், ரசூலுல்லாஹ் வந்து இந்த போரை பொறுத்தவரை இது குறைஷிகளை நாடித்தான் இந்த போரில் ரசூலுல்லாஹ் இந்த போருக்காக சென்றார்கள், அவர்களை இலக்கு வைத்து. அப்போ அந்த நேரத்தில் மதீனாவுக்கு பொறுப்பாக யார் நியமித்தான்? அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை பொறுப்பாக ஆக்கிவிட்டு அந்த ஃபுரான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த புஹரான் என்ற இடத்தை அடையும் வரை அந்த ஃபுரான்ற அந்த பகுதியை நோக்கி பயணித்தார்கள். அப்போ இதில் என்ன, இதனுடைய பின்னணியை, இந்த போருக்கான பின்னணியை நாம் பார்க்கும் போது, அதாவது ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன ஒரு செய்தி கிடைத்தது என்று சொன்னால், அதாவது அந்த பனு சுலை என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அதில் வந்து எத்தனை சுமார் ஒரு என்ன செய்தார்கள், ஒரு அதிகமானவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அப்ப எனவே அவர்களை இலக்கு வைத்து தான் சென்றார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அவர்களை அடைந்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் தப்பி சென்று விட்டார்கள். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அவர்கள் மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த ஒரு நிகழ்வு அடுத்ததாக இது வந்து நாங்கள் இதில் பார்க்குறோம், ஹிஜ்ரி 3வது வருடத்தினுடைய இது வந்து எத்தனாவது நிகழ்வாக நாங்கள் பார்த்தோம், 4வது நிகழ்வு. 5வது நிகழ்வு என்ன? 5வது நிகழ்வு தான் ஜமாதுல் ஆஹ்ரா மாதம், அதாவது ஒரு படைப்பிரிவு யாருடைய தலைமையின் கீழ் அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், ஜெய்தி பின் ஹாரிசா ரலியல்லாஹுடைய தலைமையின் கீழ் அனுப்பப்படுகிறது அந்த கிரதா என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு. அப்போ இதை நாம் பார்ப்போமாக இருந்தால், இதை பொறுத்தவரையில் இது ஜமாதுல் ஊலா மாதத்திலும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பதிலுடைய போர் முஷ்ரிக்களுடைய தோல்விக்கு பிறகு இவர்கள் வந்து இப்போ ஷாமுக்கு வியாபாரத்துக்காக செல்வதற்கு வேறொரு வழியை ஆராய்ந்தார்கள். ஏன்னா இப்போ இவங்களுக்கு மதீனாவுடைய இந்த வழி என்பது ஆபத்தாக இருக்கிறது, அந்த வழியாக செல்ல முடியாது, இவர்கள் வேறொரு வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும், பயணித்து செல்ல வேண்டும் என்று வேறொரு வழியை ஆராய்ந்தார்கள். எனவே இவர்களுக்கு அதற்காக வந்து அந்த ஒரு ஈராக்குடைய ஒரு வழி, இலா தரீக் நஜீதில் ஈராக், அந்த ஒரு ஈராக்கு அந்த நஜீத் பகுதியால் அப்படி வரக்கூடிய ஒரு ஈராக்குக்கு செல்லக்கூடிய ஒரு வழியாக ஒரு வழி இவர்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே அவர்கள் அந்த வழியை தேர்வு செய்தார்கள். அந்த வழியை இவர்கள் தேர்வு செய்து இவர்களுடைய வியாபாரத்துக்காக ஷாமுக்கு செல்வதற்காக யார் என்றால் அபு சுஃபியான் இபுன் ஹரும், சஃபான் இபுன் உமையா, ஹுவைத் இபுன் அப்துல் உஸ்ஸா, இவர்களுடைய தலைமையில் இந்த வியாபார கூட்டம் ஷாமுக்கு செல்கிறது. இவர்களோடு நிறைய வியாபார பொருட்கள், இவர்களோடு
வெள்ளி, அதே போன்று இன்னும் பல பொருட்கள். சுமார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 100,000 திரகம் பொறுமதியான பொருட்களோடு வியாபாரத்துக்காக இவர்கள் சென்றார்கள். அப்போ இந்த செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு எட்டுகிறது. அல்லாஹுடைய தூதருக்கு இந்த செய்தி வந்து சலீத் பின் நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இந்த செய்தி கிடைக்கிறது. இப்படி இவர்கள் ஒரு வியாபாரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஜெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுடைய தலைமையில் ஒரு 100 பேரை கொண்ட ஒரு படையை என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். அப்போ இவர்கள் வந்து ஒரு நீர்நிலைக்கு அருகையில் அந்த அதாவது கரதா கரதான்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், சந்தித்தார்கள். எனவே இவர்கள் விரண்டு ஓடினார்கள். அவர்களுடைய அந்த வணிக பொருட்களோடு இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் திரும்பினார்கள் மதீனாவுக்கு. அதில் 1/5 நமக்கு தெரியும் அந்த கனிமத்தில் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அது மற்றவைகள் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டன என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே இந்த இதை வந்து இதை எப்படி அறிவிப்பாங்கன்னா, அது வந்து சரியா ஜெய்த் இப்னு ஹாரிஸா தலைமையில் அனுப்பப்பட்ட ஒரு படை பிரிவு. அப்போ எனவே நாம் இங்கே என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இப்போ அதாவது மக்காவில் அல்லாஹுடைய தூதரையும் நபித்தோடும் அவர்கள் நிம்மதியாக வாழவிடவில்லை. அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் அபகரித்து தான் அவர்களை மதீனாவுக்கு அனுப்பினார்கள். எனவே அப்படியான ஒரு சூழல், ஒரு பின்னணியில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஹிஜ்ரி 3வது வருடத்தில் நடந்த நிகழ்வுகளில், ஹிஜ்ரி 3வது இந்த வருடத்தில் ஷாபான் மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள் சொல்லுவாங்க. அவர்களை திருமணம் முடித்த நிகழ்வும் இந்த ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டில், இந்த ஹிஜ்ரி 3வது வருடத்தில் ஷாபான் மாதத்தில் நடந்தது. அப்போ எனவே இந்த நிகழ்வு, அப்போ நமக்கு தெரியும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய அந்த திருமணத்தை பொறுத்தவரை சொல்லாங்க, முதல்ல வந்து அதை பற்றி உஸ்மான் ரலியல்லாஹுவிடம் கேட்டார்கள். இப்போ அவங்க அதுக்கு எனக்கு இப்போது மனம் முடிப்பதற்கான எந்த ஒரு திட்டம் இல்லை என்றார்கள். அதே போன்று அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவிடம் கேட்டாங்க, அவங்க எதுவும் சொல்லலை. இப்போ அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வந்து திருமணம் முடிப்பதாக சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அதற்கேற்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், அன்னாருடைய மகளாரை திருமணம் முடித்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் தன் அந்த தோழர்களோடு உள்ள உறவுகளையும் பலப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் இதிலே பார்க்கிறோம். அதே போன்று இதே வருடம் ஹிஜ்ரி 3வது வருடத்தில் ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை திருமணம் முடித்தாங்கன்னா, ஜெய்னப் பின் ஹுசைமா என்று சொல்லக்கூடிய சஹாபிய பின் ரலியல்லாஹு அன்ஹா, ஹுசைமா பின் மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தாங்க. இவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது, உம்முல் மசாக்கின், அதாவது ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்க சில நாட்கள் இவங்க மரணித்து விட்டார்கள், சொல்லாவோட நீண்ட நாட்கள் இவங்க வாழலை. இவர்கள் வந்து உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய், அந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இவர்கள் இருந்தார்கள். அப்போ இவர்களை மனம் முடித்தாங்க சொல்லலாம். இது வந்து ஹிஜ்ரி 3வது வருடம் நடந்த நிகழ்வு. அதே போன்று ஹிஜ்ரி 3வது வருடம் ரமலான் மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக, அதாவது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன ஹசன் இப்னு அலி அலியினுடைய பிள்ளை ஹசன் பிறந்தாங்க என்ற அந்த நிகழ்வு. அதே போன்று இதே ஹிஜ்ரி 3வது வருடம் ஷவ்வால் மாதத்தில் உஹதுடைய போர் நடந்தது. எந்த போர், அதாவது பத்ருடைய போர் ஹிஜ்ரி 2 நடக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு பெரும் போர் தான் இந்த உஹதுடைய யுத்தம், கஸ்வத்து உஹத் என்ற போர் நடக்கிறது. இப்போ கஸ்வத் உஹதை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் கஸ்வத் உஹதுடைய அந்த பின்னணிகள், அந்த போரை பொறுத்தவரையில் என்ன செய்தார்கள், அவர்கள் பழி தீர்ப்பதற்கு ஒரு அவகாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிதானே, பழி தீர்ப்பதற்காக ஒரு அவகாசத்தை யார் என்று சொன்னால், அந்த மக்காவிலே இருந்த அந்த காஃபிர்கள், அவங்க பத்ரில் ஒரு பெரும் அடி வாங்கி இருந்தார்கள். அப்போ அதற்காக அவர்கள் பழி தீர்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு அவகாசத்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதுதான். அப்போ இதில் நாம் பார்க்கமாக இருந்தால், இந்த உஹதுடைய போரை பொறுத்தவரையில் இந்த உஹதுடைய போரில் சுமார் 1000 பேரை கொண்ட ஒரு படை, அல்லாஹ்வுடைய தூதரோடு 1000 பேர் கொண்ட ஒரு படை இந்த போருக்காக வந்தது. ஆனாலும் நாங்கள் பார்க்குறோம்,
இந்த அதாவது அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் என்ன செய்கிறான், அந்த படையில் வந்து சுமார் ஒரு 300 பேர் கொண்ட 300 பேரை தன்னோடு அழைத்து கொண்டு அந்த படையை விட்டு அவன் பிரிந்து அவன் விலகி சென்று விடுகிறான். அவர் சொல்லுவாங்க அந்த 700 பேர் கொண்ட படையோடு தான் அந்த எதிரிகளை எதிர்கொண்டார்கள், அந்த எதிரிகளை எதிர்கொண்டார்கள். அப்படி அவங்க எதிர்கொண்டு உண்மையில் ஒரு மிகப்பெரும் திறமையை அவங்க வெளிப்படுத்தினான். ரசூலுல்லாஹ் அவனுடைய அந்த கட்டளை என்னவென்றால் அந்த ஜபல் ருமான்னு சொல்லக்கூடிய அந்த மலை, அந்த அந்த மலை, அந்த மலையில வந்து ரசூலுல்லாஹ் 50 வீரர்களை நிறுத்தியிருந்தாங்க. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்க இறங்கி வரக்கூடாது, அவர்கள் இறங்கி வரக்கூடாது என்ற ஒரு கடுமையான கட்டளை அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அப்போ யுத்தம் பெரும்பாலும் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, போர் வந்து வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அப்போ அதில் வந்து யாருடைய தலைமையில், அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், அவர் வந்து யார் என்றால் பனி அம்ரு இப்னு அவுஃபுடைய ஒரு சகோதரர், அவருடைய தலைமையில் தான் நிறுத்தியிருந்தான். எனவே போர் வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது, வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்ற போது அவங்க என்ன செய்யலாம், அகனிமத்துக்காக அவர்களும் இறங்கினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், அதாவது காலித் இப்னு வலீத் அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, அந்த வழியை அவர் பயன்படுத்தி வந்து என்ன செய்தார், முஸ்லீம்களை கடுமையாக தாக்கினார்கள். அதில் ஒரு ஒரு மிகப்பெரும் ஒரு இழப்பு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது. சுமார் நாங்கள் பார்க்குறோம் 70 நபித்தோழர்கள் சுமார் அதில் கொல்லப்பட்டான், 70 நபித்தோழர்கள். அதில் பிரதானமாக கொல்லப்பட்டவர்கள் நாங்கள் பார்க்கலாம் ஹம்சத் இப்னு அப்துல் முத்தலிப், அதே போன்று முசாபி இப்னு உமைர், அவங்கள்ட்ட தான் ரசூலுல்லாஹ் கொடியை வழங்கினான். அந்த உஹதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உஹதுடைய போரில் ரசூலுல்லாஹ் கொடியை வழங்கியது யாரிடம் என்றால் இந்த முசாபி இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கொடியை வழங்கினார்கள், அவங்க கொல்லப்பட்டாங்க. அதே போன்று அப்துல்லாஹி இப்னு ஹராம் ஜாபிர் அலியுடைய தந்தை கொல்லப்பட்டாங்க. அதே போன்று அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் இந்த இந்த ருமாத் என்ற மலையில் 50 படை வீரர்கள் நிறுத்தப்பட்டாங்களா இல்லையா, அந்த அம்பைய கூடிய அதுக்கு தலைமையாக வகித்தவர் தான் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் என்பவர், அவர் என்ன செய்யப்படுறார், அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்திகள் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்போ இதில் பார்க்குறோம். எனவே இப்படியாக என்ன செய்து ஒரு இழப்பு உகதில் ஏற்பட்டது, ஒரு பின்னடைவு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறப்பட்ட காரணத்தால் இந்த ஒரு இழப்பு பின்னடைவு ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த உகது என்பது ஹிஜ்ரி 3வது வருடம் நடந்த, இதில் நாங்கள் எத்தனாவது நிகழ்வாக பார்க்குறோம்னா 9வது நிகழ்வாக இதில் பார்க்குறோம். அதில் நாங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டவர்களில் அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொன்றது வஹ்ஷி தான் என்ன செய்தான் கொன்றான். வஹ்ஷியை பொறுத்தவரையில் வஹ்ஷி அதை வஹ்ஷி பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதாவது வஹ்ஷி வந்து அந்த முசைலமா அல் கஸ்தாப் என்று சொல்லக்கூடிய பொய் நபியை பொய்யாக தன்னை நபி என்ற அறிவித்தனை கொன்றது, அவர் என்ன செய்தார், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றதற்கு ஈடாக நான் இதை ஆக்குகிறேன் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டார் என்றதில் நாங்கள் செய்திகளை பார்க்குறோம். அப்போ எனவே அதாவது வஹ்ஷி மக்காவில் அடிமையாக இருக்கின்ற போது அதாவது பதிரில் கொல்லப்பட்ட துஐமா இப்னு அதி இப்னு அல்-ஹியார் என்பவர் கொல்லப்படுகிறார். எனவே ஜுபைர் இப்னு முத்தீம் அடிமையாக இவர் இருக்கிறார். அப்போ எனவே நீ இவ்வாறு ஹம்சாவை நீ கொண்டால், ஏன்னா ஹம்சால தான் அவரை கொண்டிருந்தான், ஹம்சா ரலியல்லாஹு பதிரில் யாரை கொண்டாங்கன்னா இந்த துஐமா இப்னு அதி இப்னு அல்-ஹியார் என்பவரை அந்த என்ற அந்த காஃபிரை கொன்றது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அதை பழிதீர்ப்பதற்காக ஜுபைர் இப்னு முத்தீம் வஹ்ஷியிடம் என்ன கூறியிருந்த என்றால் என்ன கூறியிருந்தார் என்றால் ஹம்சாவை நீர் கொன்றால் நான் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன். அப்ப எனவே இந்த இதை இலக்கு வைத்து தான் உஹதில் என்ன செய்யப்பட்டார், ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்பட்டான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்ப எனவே ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட சொன்னாங்க என்ன, ஹம்சாவை கொன்றது நீதான் என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னப்போ ரசூலுல்லாஹ் என்னை விட்டு உமது முகத்தை எனக்கு முன்னால கொண்டு வந்து காட்டாதீர்கள், மறைந்திருக்குமாறு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற செய்தியில் நாம் பார்க்குறோம். அப்போ எனவே இந்த நிகழ்வு, அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள அடுத்த ஒரு நிகழ்வாக பார்க்கலாம், 10வது நிகழ்வாக அந்த உஹதை தொடர்ந்து மறுபடியும் ஹம்ராவுல் அசதை நோக்கி படைக்கு ரசூலுல்லாஹ் புறப்படுமாறு கட்டளை பிறப்பிக்கிறார். என்ன செய்து மறுபடியும் காஃபிர்கள் என்ன செய்து விட்டார்கள், மக்காவிலிருந்து 1-2 மறுபடியும் மதீனாவுக்கு வருகிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு செய்தி அப்படி எட்டிய போது ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், மறுபடியும் சஹாபாக்களுக்கு அவங்களோட காயங்கள் ஆறவில்லை, அதில் இரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கின்றன, அப்போதான் மதீனாவுக்கு திரும்பி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை உடனே என்ன செய்யுங்க, உடனே புறப்படுங்கள். எப்படி சொல்கிறாங்க, என்னோடு உஹதில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அவங்க தான், ஏன்னா அவங்க அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிக்,
அவன் 300 பேரோட அவன் என்ன செய்யறான், கலண்டுறான், கலண்டு விடுக்கிறான். அப்ப அப்படி ஒரு 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 என்ன செய்யறான், மிகப்பெரும் ஒரு பாதிப்பை அவன் ஏற்படுத்தினான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஹம்ராவுல் அஸதை நோக்கி என்னோடு வர வேண்டியவர்கள், புறப்பட வேண்டியவர்கள், உஹதில் என்னோடு யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அவங்க தான், அவர்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார்கள். எனவே சுபஹானல்லாஹ், அந்த நேரத்திலும் அவர்கள் அந்த அல்லாஹுடைய கட்டளையை, அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை, அல்லாஹுடைய கட்டளைக்கு செவிசாய்த்து உடனே அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் அப்படி என்ன, அந்த படை அவர்கள் மக்காவுக்கு சென்று விட்டார்கள், அப்படி யாரும் வரல, ஹம்ராவுல் அஸத் வரைக்கும் வந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு நிகழ்வு, இப்போ இந்த நிகழ்வும் இதில் நாம் பார்க்குறோம் எத்தனாவது நிகழ்வா என்று சொன்னால், இதில் 10வது நிகழ்வு, 10வது நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம் ஹம்ராவுல் அஸத். அதே போன்று இதில் 11வது நிகழ்வாக, இந்த வருடத்தினுடைய 11வது நிகழ்வாக, அதாவது ஹிஜ்ரி 3வது வருடத்துடைய 11வது நிகழ்வாக, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தாங்க. மேலே பார்த்தோம் ஜைனப் பின் ஹுசைமா, ஹுசைமாவுடைய மகள் ஜைனப் திருமணம் முடித்தாங்க என்பதை பார்த்தோம் இதே வருடத்தில். அதே போன்று இதே வருடத்தில் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மாமி மகள் என்று சொல்லக்கூடியவர்கள். இவங்களை வந்து ஆரம்பத்தில் யார் திருமணம் முடித்திருந்தாங்கன்னா, ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் அவங்களை விவாகரம் செய்த பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், இந்த திருமணத்தை நடத்தி வைத்தான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அவங்க கூட அதை பெருமைப்பட்டு கொள்வாங்க, அல்லாஹ் தான் எனக்கு 7 வானங்களுக்கு மேல் எனக்கு அல்லாஹுடைய தூதரை மனம் முடித்து வைத்தான் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே இந்த திருமணம் நடந்தது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த திருமணம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹிஜ்ரி எத்தனை வருடம், இது 3வது வருடம் நடந்த ஒரு நிகழ்வு. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் இதில் நடந்த நிகழ்வுகளில், ஹிஜ்ரி 3வது வருடம் நடந்த நிகழ்வுகளில் 12வது நிகழ்வாக, அப்போ அந்த ஜைனப் பின் ரசூல் அவங்கள ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த அந்த நாளுடைய அந்த மறுநாள் காலையில் அந்த ஹிஜாபுடைய வசனம் அருளப்பெற்றது. ஹிஜாபுடைய வசனம் என்ன செய்யப்பட்டது, அருளப்பெற்றது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று இந்த வருடம் என்ன செய்யப்படுகிறது, மதுபானம் ஹராம் என்ற கட்டளை இறங்குகிறது, மதுபானம் ஹராம் என்ற கட்டளை இறங்குகிறது. அப்போ இப்படியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் மொத்தம் 13 நிகழ்வுகள். எத்தனை நிகழ்வுகள், ஹிஜ்ரி 3வது வருடம் 13 நிகழ்வுகள். அந்த 13 நிகழ்வுகளை மறுபடியும் அவசரமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதில் முதல் நிகழ்வாக முஹர்ரம் மாதம் ஹஸ்வத்து நஜித் என்று சொல்லக்கூடிய அந்த போர், அந்த போர் நடைபெறவில்லை. அதற்காக ரசூலுல்லாஹ் சென்றார்கள், ஆனால் அந்த படை அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள், அவர்கள் தப்பிவிட்டார்கள். அதே போன்று இதே இதில் இது முதல் நிகழ்வு. 2வது நிகழ்வு காபி பின் அஷ்ரப் என்று சொல்லக்கூடிய யூதன் என்ன செய்யப்படுகிறான், அவன் கொல்லப்படுகிறான். முகமது பின் மஸ்லமான சொல்லக்கூடிய நபி தோழர் அவனை கொள்கிறார்கள். இது இந்த வர நடந்த 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வாக உஸ்மானி பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மற்றும் ஒரு மகளை என்ன செய்யறாங்க, ருக்கையா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகள் மரணித்த பிறகு இன்னொரு ரசூலுல்லாஹ்வுடைய மகளை திருமணம் செய்கிறாங்க, உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய மகளை திருமணம் செய்கிறார்கள். இது 3வது நிகழ்வு. 4வது நிகழ்வு அந்த கஸ்வத்துல் ஃபுர் என்று சொல்லக்கூடிய அந்த போர், அந்த போர் அதுவும் என்ன செய்யும், அந்த போர் வந்து நடைபெறவில்லை என்பதை நாங்கள் பார்க்குறோம். அந்த போருக்கு ரசூலுல்லாஹ் புறப்பட்டு சென்றார்கள். அதே போன்று 5வது வந்து ஜைத் இப்னு ஹாரிஸாவின் தலைமையின் கீழ் ஒரு படைப்பிரிவு அனுப்பப்படுகிறது. அவர்கள் அந்த வியாபார கூட்டத்திடமிருந்து என்ன செய்தார்கள், அவர்களுடைய பொருட்களை எடுத்தாக அவர்கள் தப்பி ஓடினார்கள் என்பதை பார்த்தோம். இது 5வது நிகழ்வு. 6வது நிகழ்வு ரசூலுல்லாஹ் வந்து இந்த வருடத்தில் உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தாங்க. 7வது நிகழ்வு இந்த வருடம் ரசூலுல்லாஹ் வந்து ஜைனப் பின் ஹுசைமான்னு சொல்லக்கூடிய பெண்மணி ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே போன்று இதே வருடம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். இது 8வது நிகழ்வு. அதே போன்று இதே வருடம் உஹதுடைய போர் நடைபெறுகிறது. இது 9வது நிகழ்வு. அதே போன்று இதிலே வந்து பல முக்கியமான நபித்தோழர்கள் அதிலே கொல்லப்பட்டார்கள். அதே போன்று இதில் 10வது நிகழ்வாக அந்த உஹதுடைய போரை முடிந்து ரசூலுல்லாஹ் திரும்பும் போது மறுபடியும் ஹம்ராவுல் அஸதை நோக்கி படைக்கு புறப்படுமாறு சொன்னார்கள் என்பது இதில் 10வது நிகழ்வு. 11வது நிகழ்வாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க திருமணம் முடித்தார்கள் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில். இது 11வது நிகழ்வு. 12வது நிகழ்வு அந்த அதை தொடர்ந்து ஹிஜாபுடைய வசனம் அருளப்பெற்றது. 13வது நிகழ்வு அதே போன்று மதுபானம் ஹராம் என்ற அந்த வசனங்கள் அருளப்பெற்றது. இப்படியாக இதில் நாம் 13 நிகழ்வுகளை நாம் என்ன செய்கிறோம், இதில் பார்க்கிறோம். இது ஹிஜ்ரி 3வது வருடத்தினுடைய நிகழ்வுகள். எனவே நாம் இத்தோடு என்ன செய்யலாம்,
சீராவுடைய பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.